யூகிகோ ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞர் ஆவார். அவர் தனது கணவர் ஹிரோஷி மற்றும் அவர்களின் இரண்டு குழந்தைகளான தெய்கி மற்றும் யூயி ஆகியோருடன் மகிழ்ச்சியான குடும்பத்தை நடத்துகிறார். இருப்பினும் ஹிரோஷி தான் தோன்றியவர் அல்ல என்பதை அவள் விரைவில் கண்டுபிடித்தாள். ஊழலற்ற அரசை கவிழ்த்து புதிய அரசாணையை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் ரகசிய அமைப்பின் தலைவர் அவர்தான். அவர் தனது உண்மையான அடையாளத்தையும் பணியையும் யூகிகோ மற்றும் அவர்களது குழந்தைகளிடமிருந்து மறைத்து வருகிறார். யூகிகோ ஹிரோஷியை எதிர்கொண்டு உண்மையை கண்டறிய முடிவு செய்கிறார். ஆனால் அவர் அவளது திட்டத்தை பற்றி அறிந்து அவளை தடுக்க முயற்சிக்கிறார். அவர் அவளையும் அவர்களின் குழந்தைகளையும் நேசிக்கிறார் என்று அவளிடம் கூறுகிறார். ஆனால் நாட்டிற்கு சரியானது என்று அவர் நம்புவதை அவர் செய்ய வேண்டும். தன்னுடன் சேர்ந்து தனது போராட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக்கொள்கிறார். யூகிகோ ஒரு கடினமான சங்கடத்தை எதிர்கொள்கிறார். கணவனை பின்பற்றுவது அல்லது சட்டத்தை பின்பற்றுவது. ஹிரோஷி மற்றும் அவரது அமைப்பை விசாரிக்கவும் அவர்களின் நோக்கங்கள் மற்றும் முறைகளை கண்டறியவும் அவள் முடிவு செய்கிறாள். அவர்கள் தீயவர்கள் அல்ல, தவறானவர்கள் மற்றும் தீவிரமானவர்கள் என்பதை அவள் உணர்ந்தாள். ஹிரோஷி மற்றும் அவரை பின்பற்றுபவர்கள் தங்கள் வன்முறை மற்றும் சட்டவிரோத வழிகளை கைவிட்டு அமைதியான மற்றும் சட்டப்பூர்வ தீர்வுகளை தேடும்படி அவள் வற்புறுத்த முயற்சிக்கிறாள். ஹிரோஷியையும் அவனது அமைப்பையும் சரணடைவதற்கும் அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பதற்கும் அவள் சம்மதிக்கிறாள். அரசாங்கத்தில் உள்ள ஊழல் மற்றும் அநீதிகளை அம்பலப்படுத்தவும் சீர்திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களை கோரவும் அவர் அவர்களுக்கு உதவுகிறார். ஹிரோஷி தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து யூகிகோ மற்றும் அவர்களது குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கிறார். யூகிகோ ஹிரோஷியுடன் சமரசம் செய்து அவனுடன் இருக்க முடிவு செய்கிறாள். சமூக மாற்றத்தின் சட்டபூர்வமான மற்றும் ஆக்கப்பூர்வமான முகவர்களாக மாறுவதற்கு அவர் அவருக்கும் அவரது நிறுவனத்திற்கும் உதவுகிறார்.